இனிய இணைய நண்பர்களுக்கு எஸ்எஸ் சைவ விருந்து சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கமகமக்கும் காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஆந்திரா உணவகங்களில் இந்த பொடி இல்லாமலே இருக்காது. சூடான சாதத்தில் பருப்பு பொடி தூவி நெய் விட்டு பிசையும் போதே பசிய தூண்டும். இந்த பருப்பு பொடிக்கு இந்த அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். துவரம் பருப்பு 1 கப்பு, கடலை பருப்பு 1 கப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் தூளாக இருந்ததுன்னு சொன்னால் 1 டீஸ்பூன், கட்டி பெருங்காயமாக இருந்தால் சிறிதளவு, கருவேப்பிலை 2 கொத்து நிழலில் உணர்த்தினது, வரமிளகாய் 6, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு, போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து நிழலில் உணர்த்தின கருவேப்பிலைய வறுத்து எடுத்துப்போம். நல்லா கருவேப்பிலை மொறு மொறுன்னு வந்தால் போதும். இப்போ வரமிளகாயை போட்டுக்குவோம். ஏற்கனவே வரமிளகாய் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால அது சீக்கிரமே அது லேசாக வறுத்தாலே போதும். அதனால் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இதுவரைக்கும் வறுத்ததெல்லாம் எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வறுக்கிறெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். ஜீரகத்தை எண்ணெய் விடாமல் கொஞ்சம் பொறித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கடலை பருப்பை இப்போ வறுத்துக்கலாம். பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும், ஆனால் காந்திடக்கூடாது, போதும். இப்போ இப்போ துவரம் பருப்பையும் போட்டு வறுத்துக்குவோம். நல்லா இளம் சூட்டில் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டால் பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்தது போதும். இப்போ உப்பை எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு பொடி செய்ய எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது தாங்க. வறுத்ததெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறோம். துவரம் பருப்பு போடுறோம், கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயம், மிளகாய், கடலை பருப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணியாச்சு, எடுத்துக்கிறோம். ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இருக்கிறோம். இதை திறக்கும் போதே அந்த பருப்பு பொடி வாசனை அப்படி இருக்கும், தூக்கலாக இருக்கும் வாசனை, உடனே சாப்பிடணும் போல தூண்டும். இதை வந்து ஆற்று புகாத ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிறோம். காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல? அப்போ நீங்களும் உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல உணவுகளை எளிமையாக ருசிக்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.